அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டிவ் ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஒர்க்கில் அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த லைவ் வேகன்சி TNJFU தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரீஸ் இன்ஸ்டியூட்டில் எவ்வளவு வேகன்சி இருக்குது ஆஸ் ஆன் டுடே அப்படின்ற விஷயத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அழைக்கணுங்க. மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது TNJFU அஃபீஷியல் வெப்சைட்டு. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட் என்னென்னா ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ் அரை நிமிஷத்துக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுது, அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? சரி, TNJFU-ல இந்த 2024-25 அகாடமிக் இருக்குது, கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அப்போ எவ்வளோ வேகன்சி ஆஸ் ஆஃப் நவ்? இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 11 மணி, அதாவது ஜூலை 22 காலையில் 11 மணி டைமுக்கு எடுத்த ரிப்போர்ட்டு. பயோடெக்னாலஜி பிடெக் கோர்ஸு, பிடெக் பயோடெக்னாலஜியில் எந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரீஸ் பயோடெக்னாலஜி ஓஎம்ஆர் சென்னை. அங்கே பார்த்தீங்கன்னா ஓசியில் 2 சீட்டு, பிசியில் 10, எம்பிசியில் 7, எஸ்சியில் 6, பிசிஎம் 1, எஸ்சிஏ 1, எஸ்டி 1, இந்த மாதிரி வேகன்சி இருக்குது 11 மணி ஸ்டேட்டஸ் படி. அதே போல் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரீஸ் சயின்ஸ், அது கோர்ஸ் பார்த்தோம்னா அந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜு செயின்ட் தேவசகாயம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரீஸ், அதில் தான் வேகன்சி இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் இல்லை. அதுலேயும் பார்த்தோம்னா எம்பிசிக்கு 2 சீட் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜில் பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு. அடுத்து பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஒன்று இருக்குது, பிபிஏ ஃபிஷரீஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட்டு. அதில் எங்கே எந்த காலேஜில்? TNJFU பிஸ்னஸ் ஸ்கூலு சென்னை. அங்கே யார் யாருக்கெல்லாம் வேகன்சின்னா ஓசியில் 6 சீட் இருக்குது, பிசிக்கு 5 சீட்டு, எம்பிசிக்கு 4, எஸ்சிக்கு 3, அப்புறம் இந்த மாதிரி 1. ஆக மொத்தம் இதுதான் அந்த வேகன்சி ஸ்டேட்டஸு. TNJFU-உடைய 2024-25 அகாடமிக் இருக்கான கவுன்சிலிங் போயிட்டுருக்கிறதுனால இன்றைக்கி டேட் படி ஜூலை 22 காலையில் 11 மணி படி இதுதான் வேகன்சி ஸ்டேட்டஸு. நீங்களும் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான தகவல். காரணம் என்னென்னா அடுத்த கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா, இந்த வேகன்சி இருந்தாலும் தான் கூப்பிடுவாங்க நிச்சயம் தெரியும். ஸோ இப்போ இந்த வேகன்சிக்கு இருக்கிறதுனால அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது எப்போ இருக்கும், யாரை கூப்பிடுவாங்க, என்ன கட்டாப் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வர இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.